வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறது, நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நிறைய பேரை பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தாவீது பிடிக்கும், சிலருக்கு வந்து ஆபிரகாம் பிடிக்கும், சிலருக்கு வந்து சாமுவேல் தீர்க்க தரிசி பிடிக்கும், சிலருக்கு தானியேல் தீர்க்க தரிசி பிடிக்கும். சரிங்க, இப்போது பைபிளில் இருக்கிற ஒரு இது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான். என்னென்னா, இப்போ பைபிளில் இருக்கிற கதாபாத்திரத்தை நீங்கள் சந்திச்சிங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, என்ன ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்றத தான் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆபிரகாம், ஸோ பைபிளில் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம மிகவும் நேசிக்கின்ற ஒரு ஒரு கோத்திரங்களின் முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்கிறோம். அப்போ ஆபிரகாம் கடவுள் அழைக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஆபிரகாம் நான் சந்தித்தேன் அப்படின்னா நான் என்ன கேட்பேன் அவர்கிட்ட அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ஒரு சின்ன போர் செய்கிறாருங்க. எப்படி பைபிளில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்குது. எதுக்காகனா, தன்னுடைய சகோதரனுடைய மகன் யார், லோத்து வந்து சிறைப்பிடித்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, போயிட்டு திரும்பவும் ஃபைட் பண்ணி தன்னுடைய உறவினர் லோத்துவை வந்து மீட்டு கொண்டு வருகிறார். அந்த போர் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி போய் அந்த வாரை நீங்கள் வின் பண்ணீங்க, எப்படி லோத்துவை நீங்கள் மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆபிரகாமை சந்திச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவீங்க அப்படின்றது தான் இந்த பதிவுடைய கேள்வி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க. என்ன கேள்வின்றது நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா, பைபிள் கேரக்டர்ஸ், பைபிளில் இருக்கிற கதாபாத்திரம் ஆபிரகாம், ஆபிரகாம் அவர்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா, நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இது ஒரு கற்பனையான விஷயம்தான், நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்க போகிற விஷயம் என்ன, நீங்கள் என்ன கேட்பீங்க, எதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எதுக்காக அப்படின்றன்னா, நம்ம பைபிளில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது நமக்கு. நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுங்க, பைபிளில் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பைபிளில் இருக்கிற கதாபாத்திரங்கள்கிட்ட, பைபிளில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், நபர்கள், கடவுளுடைய மாந்தர்கள், இவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு பைபிளை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள ஒரு கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பைபிளை புரட்டி பாருங்கள், உங்களுக்கு ஆபிரகாம் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வந்து மற்றவங்களுடைய வேத அறிவை என்ன பண்ணும், தூண்டும். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து, ஓ இப்படி கூட இருக்குதா, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம் வந்து ஒரு போர் செஞ்சார், அந்த போரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவர்கிட்ட கேட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படியா, போர் நடந்துச்சா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பைபிளை தேடுவீங்க, அது எங்கே இருக்குது, ஆபிரகாம் எப்போ போய் சண்டை பண்ணார், எப்படி போய் அவரோட லோத்துவை போய் அவர் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வேத அறிவை, உங்களுடைய பைபிள் நாலேஜை வளர்க்குறதுக்கு உங்களை ஒரு தூண்டுகோலாக, உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த கேள்வி இருக்கும். அதனால் நீங்கள் ஆபிரகாமை சந்திச்சிங்கன்னா என்ன கேட்பீங்க, உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வியை சொல்கிறீங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா. காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமென்.